இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இது நம்மிடையே எழுந்தருளி வந்திருக்கின்ற நற்கரணை நாதரை நாம் கூர்ந்து நோக்குவோம். திருப்பாடல் 34:8 இவ்வாறாக சொல்கிறது, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். இதோ நம் முன்பாக எழுந்தருளி வந்திருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இனியவர். அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு சிலுவையிலே நமக்காக பலியாகி, இதோ நற்கருணையிலே ஒவ்வொரு நாளும் நமக்காக தன்னுடைய நிலையை விட்டு இறங்கி வந்து நமக்காக உணவாக, உலகு வாழ்வதற்காகவே என் உடலையும் இரத்தத்தையும் நான் தருகிறேன் என்று இதோ தாழ்ச்சியோடு இறங்கி வருகின்ற தெய்வம் நம் முன்பாக இருக்கிறார். அவரை அணுகி செல்வதற்கு, அவரை சுவைத்து பார்ப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை நமக்கு. அந்த சுவைமிக்க இறைவனை, நம்மை ஒவ்வொரு நாளும் தாங்குகின்ற இறைவனை, காணுகின்ற இறைவனை, இதோ எளிமையாய் நம்மோடு உறவாடுகின்ற இறைவனை நாம் அவரது பிரசன்னத்திலே அவரோடு இணைந்து அவரை சுவைத்து பார்க்க நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கிறோம். இந்த நொடி பொழுதுகளே இதோ இறைவனுடைய பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். எளிமையாக நம்மோடு இணைந்திருக்கின்ற தெய்வத்திடத்திலே நாம் மன்றாடுவோம், உறவாடுவோம், இணைந்து நிற்போம். இதோ அவரது அன்பை சுவைத்து பார்ப்போம், அவரது இரக்கத்தை சுவைத்து பார்ப்போம். இந்த நற்கருணை பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த பாடலோடு கூட இறைவனின் அன்பை சுவைத்து அவரது இரக்கத்திலே ஒன்றர கலந்து அவரோடு நாம் இணைந்து நிற்க இதோ முற்படுவோம். Thank you.
இறைவனுடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக நம்மை அர்ப்பணிப்போம். இதோ ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுது அவரது அன்பையும் இரக்கத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். காரணம், இயேசுவிடத்திலே வந்தவர்கள் ஒவ்வொருவரும் நன்மைகளை பற்றி சென்றார்கள், பாவத்தை விட்டு விலகினார்கள், வாழ்வு மாற்றத்திற்குள்ளாக சென்றார்கள். காரணம், அவரது இரக்கமிக்க பார்வை, அவரது அன்பின் பிரசன்னம். இதோ அந்த அன்பு இறைவனிடத்திலே இந்த அருமையான வாழ்வுக்காக பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த வாழ்வு முழுவதுமே அவர் கொடுத்து கொடை. இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதிலே உலகத்தை கண்டுகொண்டோம் இருக்கிறோம் என்றால், உறவுகளோடு இணைந்து அன்பை சுவைத்து கொண்டிருக்கிறோம் என்றால், இறைவனுடைய கொடையாகத்தான் அது இருக்கிறது. இதோ அந்த இறைவனிடத்தில் நாம் நன்றி கூறுவோம். எதற்காக? அபாக்குக் இறைவாக்கினர் நூல் 3:17 இறைவார்த்தை தொடங்கி அருமையாக அந்த இறைவாக்கினர் எதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை இவ்வாறாக நமக்கு சொல்லப்படுகிறது. அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயன் அற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை, அவரே என் கால்களை பெண் மானின் கால்களைப் போல் ஆக்குவார், உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்லுவார். ஆக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்றால் அவரே நம் வலிமையாக இருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். இந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு இறைவன் என்னை அழைத்து செல்வதற்காக அவர் மட்டுமே இருக்கிறார். உயர்ந்த ஒரு நிலை உலகத்தளவிலே அல்ல, ஆன்மாவின் அளவிலே உயர்ந்த ஒரு நிலை, மகிழ்ச்சியான இந்த வாழ்வை சுவைக்கின்ற ஒரு நிலை, அது ஆண்டவரால் மட்டுமே நமக்கு தர முடியும். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அவரே எனக்கு வலிமை, நான் சோர்ந்து போனாலும், துன்பத்தில் உழன்றாலும், நான் கவலையுற்றாலும், நோய்வாய்ப்பட்டாலும், இதோ அவர் எனக்கு வலிமையாக இருக்கிறார் என்று உணர்ந்த ஒரு உள்ளம் எப்பொழுதுமே வாழ்விலே மகிழ்ச்சியாக இருக்கும். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவருக்காக நன்றி செலுத்துவோம். அவர் என்னோடு கூட இருக்கிறார். எதை நான் இழந்தாலும் அவரை இழக்காமல் இருக்கிறேனே, அதற்காக நான் நன்றி செலுத்தியவர்களாக இதோ இப்பொழுது நம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். இந்த நன்றி மன்றாட்டிலே சிறப்பாக வாழ்வே நமக்கு நன்றியாக அமைந்தாலும், வாழ்விலே நாம் எத்தனை முறை நன்றி செலுத்தினாலும் இறைவனுக்கு அது போதாது. இதோ இந்த ஒரு சில நன்றி மன்றாட்டுகள் வழியாக நம்மளுடைய வாழ்வையும், நம்மளுடைய இணைந்திருக்கின்ற எல்லோரையும், இந்த உலகத்தையும் நாம் அர்ப்பணித்து நன்றி செலுத்துவோம். நன்றி ஜபத்திற்கு பின் நீங்கள் பாட வேண்டியது
இந்த நாளின் புதிய விடியலை காண செய்ததற்காகவும் அளவில்லாமல் உம் அன்பினை அள்ளி கொடுப்பதற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உதவியின்றி தவித்த நேரங்களில் உற்ற துணையாக வந்ததற்காகவும் வழிகாட்டுதல் இல்லாமல் தவித்த நேரங்களில் நல்லதொரு வழியை காண்பித்ததற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உமது இறை வார்த்தையை கேட்கவும் திருவருட்சாதனங்களில் பங்கு பெற செய்ததற்காகவும் உமது அன்னையை உலகிற்கெல்லாம் அன்னையாக கொடுத்ததற்காகவும் இறைவா உமக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். வளமிக்க நாட்டில் நிறைவோடும் பாதுகாப்போடும் அமைதியாக வாழ வேண்டிய வழிகாட்டிய இறைவா உமக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். தோல்வியில் தோள் கொடுத்து காத்து நாளெல்லாம் கண்ணின் மணி போல காத்து வரும் உமது மேலான அருளிற்காக இறைவா உமக்கு நன்றி. உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினோம். எத்துணை நன்றி செலுத்தினாலும் அவருக்கு போதாது. பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏறாலும் வாழ்வையே நாம் அர்ப்பணிக்க, வாழ்வே நன்றியாக அமையவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இறை பிரசன்னத்திலே அமர்ந்த இந்த நொடிப்பொழுதுகள், செலவிடுகின்ற இந்த நொடிப்பொழுதுகள் இதோ வாழ்வினுடைய ஒரு உன்னதமான நொடிப்பொழுதுகளாக இருக்கின்றது. ஒன்றே ஒன்று, நீங்களும் நானும் வாழ்வு என்பது என்ன என்பதனை உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வை எப்படி அவருக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று நாங்கள் உணர்ந்து பார்க்க, நம் அனைவரும் உணர்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இப்பொழுது இந்த இறை வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இந்த இறை வார்த்தை வழியாக ஆண்டவருக்கு உரிய வாழ்வை நாம் எப்படி நம் வாழ்வை மாற்றிக்கொள்வது, இந்த வாழ்வு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்து கொள்கிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தாம் வானக தூதர்களுடன் வரப்போகிறார்.
அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இந்த அருமையான இறை வார்த்தை, இதோ வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற இந்த வாழ்வுக்குரிய சிந்தனையை நம்மிலே எழுப்புகிறார் ஆண்டவர். ஆண்டவர் இயேசு ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டே வந்துள்ளேன் என்று சொல்கின்றார். இந்த வாழ்வு என்பது ஒரு உன்னதமான கொடை, அதை நிறைவாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். நிறைவாக நீங்களும் நானும் அதை சுவைத்து பார்க்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இறை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது நாம் பல நிலைகளிலே சிந்தித்து கொண்டிருப்போம். என் வாழ்விலே இந்த குறைகள் இருக்கிறது, இந்த தேவைகள் நிறைவேறாமல் இருக்கிறது, என் வாழ்வில் மட்டும் ஏன் இந்த சூழ்நிலை, என் வாழ்வில் மட்டும் ஏன் இவ்வளவு கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், என் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது, எனக்கு எல்லாம் இருக்கிறது ஆனால் ஏதோ ஒன்று குறைவுபட்டு கொண்டே இருக்கிறது என்று பல சிந்தனைகள் நம் உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கும். இறைவன் நம் வாழ்வை ஒன்றே ஒன்று, அந்த வாழ்வை நீ எப்படி வாழப்போகிறாய், நிறைவாக எப்படி அதனை சுவைக்கப் போகிறாய் என்ற கேள்வியை தான் முன்வைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்வு என்பது என்ன? புனித பவுல் அடிகளார் அழகாக நமக்கு சொல்கிறார், இறைவனுடைய திருவுளம் ஒன்றே ஒன்று, நீங்கள் தூயோராவதே இறைவனுடைய திருவுளம் என்று பவுலடிகளார் வாழ்வினுடைய கருத்தை சுட்டி காண்பிக்கின்றார். அதனினும் சிறப்பாக, இதோ இந்த வாழ்வு எவ்வாறாக தூய்மையாக்கப்படுகிறது, இந்த வாழ்வு தூய்மையை நாம் ஒவ்வொரு நாளும் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்வினுடைய உச்ச நோக்கம் என்பதனை கொரிந்தியருக்கு திருமுகம் 7:14 இறைவார்த்தையிலே பவுலடிகளார் அழகாக சொல்கிறார். ஒவ்வொரு குடும்பமும் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு குடும்பத்தின் நோக்கமும் என்ன என்று நமக்கு சொல்லி தருகின்றார். நம்பிக்கையற்ற மனைவி நம்பிக்கையுள்ள கணவரால் தூயோராக்கப்படுகிறார். அதே போல நம்பிக்கையற்ற கணவர் நம்பிக்கையுள்ள மனைவியால் தூயோராக்கப்படுகிறார். அப்ப இந்த குடும்பம், இந்த வாழ்வு என்பது, அந்த வாழ்வினுடைய நிறைவு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான். இறை பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நான் எப்படி தூய்மையாக மாற வேண்டும், இறைவனுக்குரிய உள்ளம், இறைவனுக்குரிய சிந்தனை, இறைவன் என்னிலே வாழ்கின்ற அந்த தருணம், அதுதான் அந்த தூய்மையை உணர்ந்து பார்க்கின்ற நிலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்தந்த தவறுகள் எல்லாம் இருக்கிறது, இந்தந்த குறைபாடுகள் எல்லாம் இருக்கிறது என்று எப்பொழுது இறை பிரசன்னத்திலே அமர்ந்து அதனை அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் தூயோராக மாறுகின்றோம். ஆண்டவர் இந்த வாழ்க்கையில் ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் நம்ம பண்ண சொல்கின்றார். ஒன்று, உணர்ந்து பார்த்தல், அதனை ஏற்றுக்கொள்ளுதல். யாரெல்லாம் உணர்ந்து பார்க்கிறார்? இறை பிரசன்னத்தில் அமர்ந்திரு, இதோ வாழ்வு எத்தகைய மேன்மைமிக்கதாக இருக்கிறது என்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது தவறுகளும் நன்மைகளையும் நாம் பிரித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுதான் ஒவ்வொருவரும் உணர்ந்து பார்க்கின்ற நேரம். அந்த உணர்ந்து பார்த்தல் ஏற்றுக்கொள்ளுதலுக்குள்ளாக செல்ல வேண்டும். சரி, நான் தவறிலே இருக்கின்றேன், இந்தந்த தவறுகளெல்லாம் என்னை தூய்மையாக்க, வாழ்வை சுவைக்க, வாழ்வின் உயர்ந்த நிலைக்கு செல்ல தடையாக இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை வர வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல் இல்லாத காரணத்தில்தான் நாம் அந்த நிலையிலேயே இருந்து விடுகிறோம். ஆகவே இந்த வாழ்வு என்பது என்ன? ஒன்றே ஒன்று, இறைவன் நம்மிலே கேட்கின்றார், தூயோராக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தூய்மைக்குள்ளாக செல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய நிறைவு. ஆண்டவர் இயேசு அதை உங்களிலும் என்னிலும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே சிந்தித்து பார்ப்போம், நான் இவ்வாறு இருக்கிறேன் என்று நாம் உணர்ந்து பார்ப்போம், அதை ஏற்றுக்கொள்ளுவோம், மாற்றத்திற்கான வழியை இறைவனிடத்திலே அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கப்படுகின்ற பொழுது நம் வாழ்வு சுவையாக மாறும். நம் வாழ்வுக்குள்ளாக இறைவன் கடந்து வருகின்றார். இந்த சிந்தனைகளோடு, இதோ ஆண்டவரே என்னையும் தூய்மையாக்கும், இந்த வாழ்வினுடைய நிறைவு தூய்மையாவது தான் என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேன்,
இப்பொழுது இந்த நொடிப்பொழுதிலே இறை பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற நான் என்னுடைய பலவீனங்களையும் என்னுடைய இயலாமைகளையும் சிந்தித்து பார்த்து, இதோ என்னுடைய வாழ்வினுடைய நிறைவை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து பார்க்கப் போகிறேன். அந்த உணர்ந்து பார்த்தல், அந்த தேர்ந்து தெளிதல், அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை வேறு எங்கு சென்றாலும் கிடைக்காது. ஆண்டவரே, உம் பிரசன்னத்தில் மட்டுமே, ஏனென்றால் நான் நிறைவாக வாழ நீர் மட்டுமே ஆசிக்கிறீர் என்று சொல்லி நாம் இறைவன் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதோ இப்பொழுது இறைவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்ற நீங்கள் உணர்ந்து பாருங்கள். இதோ எவன் ஒருவன் தன் பாவத்தை ஏற்றுக்கொள்கின்றானோ அப்பொழுதே இறைவன் அவரை இரக்கத்தோடோ கண்ணோக்குகிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்கின்றார். ஆண்டவரிலே இறைவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்தவர்களாக இதோ உள்ளத்திலே நாம் இருக்கின்ற எல்லா காரியங்களையும் கூர்ந்து நோக்குவோம். தூயோர் ஆக்கப்பட அவர் கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுப்பதன் வழியாக ஆண்டவரே என் வாழ்வை மாற்றும். என் வாழ்வில் இந்த தேவைகள் எல்லாம் இருக்கிறது. இந்த தேவைகளையெல்லாம் நீர் மட்டுமே எனக்கு வாய்க்க பண்ணுவீர். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். நீங்கள் கூக்குரல் எழுப்புங்கள், இறைவன் உங்களுக்கு செவி சாய்க்கின்றார். இதோ ஆண்டவர் நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்கும் செவி சாய்க்கின்றவராக இருக்கிறார். வாழ்வுக்கான மன்றாட்டுக்களை ஏறெடுப்போம். பல்வையே அவர் பாதத்திலே இப்பொழுது இந்த நொடிப்பொழுதிலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கு பின்னரும் நீங்கள் பாட வேண்டியது, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, உம் திரு உடலாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கண்ணியர், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். உம் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறை மக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும் உம் அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த எங்கள் அன்பு தந்தையே, பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மற்றும் இயற்கை இடர்பாடுகளால் அமைதியற்ற மற்றும் ஆதரவற்ற நிலையை காண்கின்றோம். இந்நிலையை மாற்றி அறிவு திறனாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் உலகில் நீடித்த அமைதியும் உதவும் மனப்பான்மையும் ஒருமைப்பாடும் வளமான வாழ்வும் பெற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தினூற்றே எம் இறைவா, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்றவரே, எம்மிடையே உள்ள சிறு குழந்தைகள் மற்றும் இளையோர் அனைவரும் ஞானத்திலும் அன்பிலும் ஒழுக்கத்திலும் வளர்ச்சி பெற்று விளங்கவும் என்றும் உம் அன்பு பிள்ளைகளாக வாழ உம் வல்லமையை இவர்கள் மேல் பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Baby.
அனைவரையும் அன்பு செய்யும் தந்தையே இறைவா, பிளவுபட்டு இருக்கின்ற தனி மனிதரும் குடும்பங்களும் குழுக்களும் சமூகங்களும் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து அன்பு செய்து ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு உறவின் சமூகமாக வாழ்வதற்கு வேண்டிய நல் உள்ளத்தை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்குவோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்துள் வாழ்வோர் அனைவரையும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைத்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தொடர்ந்து இதோ ஆண்டவர் நம்மை வியத்தகு முறையிலே இந்த வாழ்வுக்குரிய காரியங்களை கொடுத்திருக்கின்றார். நம் மன்றாட்டுகளை ஏறெடுத்தோம். இறை பிரசன்னத்திலே நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்தோம். இந்த திருப்பாடல் வழியாக இதோ இன்னும் அதிகமாக ஆழமாக இறைவனுடைய அன்பை அவரது இரக்கத்தை நாம் சுவைத்து பார்க்கப் போகின்றோம். காரணம், எப்படி ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார், எந்த நிலையிலே அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பேணி காக்கிறார் என்பதற்கு இந்த திருப்பாடல் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. இதோ இந்த வாழ்வுக்கான அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள இந்த திருப்பாடல் வழியாக நம்மை முழுவதுமாக இறை பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக இந்த திருப்பாடலை என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜபிக்க, அதனை இன்னும் ஆழமாக உணர்ந்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த அருமையான திருப்பாடல் நம் உள்ளத்திற்குள்ளாக செல்லட்டும். இந்த இறைவார்த்தை நம் உள்ளத்தை இன்னும் ஆழமாக ஊடுருவி பாய்ந்து நம் வாழ்வை மாற்றட்டும். நான் சொல்ல இந்த வார்த்தைகளை நீங்கள் மீண்டுமாக திரும்ப சொல்லுங்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திற்குள்ளாக சென்று என் வாழ்வுக்கான அந்த நிறைவை, இதோ நான் ஒவ்வொரு நாளும் தூய்மையாக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் நான் பல நிலைகளிலே மாற்றம் பெற வேண்டும், ஆண்டவருக்கான என் வாழ்வாக அந்த வாழ்வு மாற வேண்டும், அதுவே என் வாழ்வின் மகிழ்ச்சி, அதுவே என் வாழ்வுக்கான நிறைவு என்பதனை உணர்ந்து பார்க்க அழைப்பை கொடுக்கின்றேன். இந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர், ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். இந்த அருமையான திருப்பாடல், இதை முன்பாக இந்த இரண்டு வார்த்தைகளை முன்பாக வைத்து ஆரம்பிக்கின்றது திருப்பாடல் 139. ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர் என்று. நம்மை முழுவதுமாக அறிந்து வைத்திருக்கின்ற இறைவன் அவர். நம் வாழ்வை முழுமையாக தெரிந்து கொண்ட இறைவன் அவர். நம் வாழ்வுக்குள்ளாக முழுமையாக கடந்து வருகின்ற இறைவன் அவர். இதோ மீண்டுமாக இந்த வார்த்தைகளை சொல்லி ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பாடல் 139.
ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என்னை, நீர் என்னை ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கின்றீர், ஆய்ந்து அறிந்து வைத்திருக்கிறீர். நான் அமர்வதையும், நான் அமர்வதையும், எழுவதையும், எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம், என் நினைவுகளை எல்லாம் தொலைவில் இருந்தே, தொலைவில் இருந்தே உய்துணருகின்றீர், உய்துணருகின்றீர். நான் நடப்பதையும், நான் நடப்பதையும், படுப்பதையும், படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர், நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே, உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே, ஆண்டவரே, வாயில் சொல் உருவாகும் முன்பே, வாயில் சொல் உருவாகும் முன்பே அதை முற்றிலும், அதை முற்றிலும் அறிந்திருக்கின்றீர், அறிந்திருக்கின்றீர். எனக்கு முன்னும், எனக்கு முன்னும் பின்னும், பின்னும் என்னை சூழ்ந்து, என்னை சூழ்ந்து இருக்கின்ற யாவையும், இருக்கின்ற யாவையும் நீர் அறிந்திருக்கின்றீர், நீர் அறிந்திருக்கின்றீர். உமது கையால், உமது கையால் என்னை, என்னை பற்றி பிடிக்கின்றீர், பற்றி பிடிக்கின்றீர். என்னை பற்றிய, என்னை பற்றிய உம் அறிவு, உம் அறிவு எனக்கு மிகவும், எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது, வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, அது உன்னதமானது. என் அறிவுக்கு எட்டாதது, என் அறிவுக்கு எட்டாதது. அஞ்சத்தகு, அஞ்சத்தகு வியத்தகு முறையில், வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால், நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு, நான் உமக்கு நன்றி நவுகின்றேன், நன்றி நவுகின்றேன். உம் செயல்கள், உம் செயல்கள் வியக்கத்தக்கவை, வியக்கத்தக்கவை என்பதை, என்பதை என் மனம், என் மனம் முற்றிலும் அறியும், முற்றிலும் அறியும். என் எலும்பு, என் எலும்பு உமக்கு, உமக்கு மறைவானதன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும், நான் உருவானதையும் பூ உலகின் ஆள் பகுதிகளில் நான் உருப்பெற்றதையும், நான் உருப்பெற்றதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். நீர் எனக்கு, நீர் எனக்கு குறித்து வைத்துள்ள, குறித்து வைத்துள்ள நாள்கள் எல்லாம், நாள்கள் எல்லாம் எனக்கு, எனக்கு வாழ்நாள் எதுவுமே, வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே, இல்லாத காலத்தில் உமது நூலில், உமது நூலில் எழுதப்பட்டுள்ளன, எழுதப்பட்டுள்ளன. இறைவா, இறைவா உம்முடைய நினைவுகளை, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது, நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம், எத்துணை கடினம். அவற்றின் எண்ணிக்கை, அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது, எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட, அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால், நான் முற்பட்டால் அவை கடல் மணலினும், அவை கடல் மணலினும் மிகுதியாய் உள்ளன, மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால், அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும், நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, இதோ அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்திருக்கின்றீர். அதற்காக நான் உமக்கு நன்றி நவுகின்றேன். உம் செயல்கள் அனைத்தும் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இதோ ஆண்டவரே, நீர் கொடுத்த எண்ணற்ற இந்த நன்மைகளும் இந்த வாழ்வும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டுமென்றால், அந்த நன்மைகளை நான் முற்றிலும் கணக்கிட வேண்டுமென்றால், அது கடல் மணலிலும் மிகுதியாய் இருக்கின்றன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமென்றால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். ஆண்டவரே, அத்தகைய மேன்மைமிக்க வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறீர். நான் அதை உதாசீனப்படுத்தி இருக்கின்றேன், புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கின்றேன், ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்திருக்கின்றேன், இந்த வாழ்வையை துச்சமாக கண்டிருக்கின்றேன். இதோ உமது அன்பின் இரக்கத்தின் பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கின்ற நான் இப்பொழுது இதோ இந்த வாழ்வை சுவைத்து பார்க்க, இந்த வாழ்வை ஒவ்வொரு நாளும் எனக்கு ஏற்றுக்கொள்ள நீர் என் முன்பாக இருக்கிறீர். ஆண்டவரே, ஏற்றுக்கொள்கின்றேன். என்னை தொடுவீராக, என் வாழ்வை மாற்றுவீராக, இதோ என் வாழ்வுக்கான அர்த்தத்தை தருவீராக. ஆண்டவரே, உமது பிரசன்னத்தில் மட்டுமே என் வாழ்வை உணர்ந்து கொள்ள முடியும், என் தவறுகளை உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் நான் செல்கின்ற இடம், போகின்ற இடம், வருகின்ற இடம், நான் வாழ்கின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் எனக்கு தவறுகளை கூட்டிக்கொண்டே இருக்கின்றன. இதோ நான் வீழ்ச்சி அடைவதற்காக பல மக்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உமது அன்பின் பிரசன்னத்திற்குள்ளாக
நான் அமர்கின்ற பொழுது மட்டுமே என் வாழ்வை உணர்ந்து பார்த்து இன்னும் அதிகமாக நான் உயர்ந்த இடத்தில் நிற்பதற்கு இதோ நீர் எனக்கு எப்பொழுதுமே துணையாக இருக்கிறேன் உணர்ந்து அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இந்த இறைவார்த்தை என்னை தொடட்டும். இதோ உமது பிரசனம் என் உள்ளத்திற்குள்ளாக ஊடுருவி பாயட்டும். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்திருக்கின்றேன். நான் உமக்குரியவன். நான் பிறரை போன்ற, பிறர் இப்படி இருக்கிறார்கள், நான் இப்படி இருக்க வேண்டும் என்று நான் பல நிலைகளிலே நினைத்தது உண்டு. ஆனால் என் வாழ்வு சிறந்தது. உமக்கு முன்பாக அது சிறந்தது. உமக்கு முன்பாக அது தனித்துவம் வாய்ந்தது. உமக்கு முன்பாக அது ஏற்புடையது. உமக்கு முன்பாக அது அங்கீகரிக்கப்பட்டது. உமக்கு முன்பாக அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்று நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். அந்த அஞ்சத்தகு வியத்தகு முறையில் என்னை படைத்திருக்கிறதால் ஆண்டவரை நன்றி இழந்த உள்ளத்தோடு இதோ அந்த வாழ்வை உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து இப்பொழுது முடந்தால் படியிட்டவர்களாக இதோ உமது பிரசன்னத்திலே முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்வை நீர் தொடும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்வுக்குள்ளாக கடந்து வாரும். இதோ உமது அன்பின் பிரசன்னத்திலே, இரக்கத்தின் பிரசன்னத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இந்த வாழ்வை முழுவதுமாக சுமைத்து பார்க்கின்றோம். அதன் நிறைவை சுவைத்து பார்க்க போகின்றோம். ஏனென்றால் உமது அன்பின் பிரசன்னத்திலே நான் இருக்கின்றேன். காரணம், எந்த தீங்கும் என்னை தீண்டாது. எந்த மனிதரும் என்னை தீண்ட முடியாது. மனித சிந்தனைகள் என்னை கவிழ்க்க முடியாது. உமது அன்பின் பிரசன்னத்திலே என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தவரனாகும். இதோ நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்புக் கொடுப்போம். இறைவா, நீர் என்னை தொடும். இறைவா, நீர் என் வாழ்வுக்குள்ளாக கடந்து வாரும். இதோ என்னையும் உம்மை போல் மாற்றும். வாழ்வுக்கான நிறைவை நான் கற்றுக்கொள்ள செய்தருளும். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டே, அதை நிறைவாக பெறும் பொருட்டே நான் வந்துள்ளேன் என்று சொன்னீர். அந்த நிறைவான வாழ்வின் சுவையை நான் காண செய்தருளும். ஆண்டவர் எத்துணை இனியவர், அவரை சுவைத்து பாருங்கள் என்று சொன்னீர்கள். உம்மையும் நான் சுவைத்து பார்க்க முற்படுகின்றேன். ஆண்டவரே, என்னையும் தொடும். என் வாழ்வை மாற்றும். களிமண்ணும் மனிதனாகும் முன் தொடுதலான், கற்பாறை சுனையாகும் முன் தொடுதலான். களிமண்ணும் மனிதனாகும் உன் தொடுதலால், கற்பாறை சுனையாகும் உன் தொடுதலால். என்னை தொடும், என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி வாழுவேன் என்னாலுமே. என்னை தொடும், என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி வாழுவேன் என்னாலுமே. என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உன்னை போல் நான் வாழுவேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உமதாய் மாறி உன்னில் வாழுவே. எல்லோரும் என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உன்னை போல் நான் வாழுவே. என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உனதாய் மாறி உன்னில் வாழுவே. ஆண்டவரே, இதோ நீர் என் வாழ்வுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றீர். நீர் என்னுடைய வாழ்வை தொடுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்வை கூர்ந்து நோக்குகின்ற பொழுது நான் சுகம் பெறுகின்றேன். நான் வாழ்வை மாற்றம் பெற்றுக்கொள்கின்றேன். எவ்வாறு சக்கேயுவின் இல்லத்தை நீ சந்தித்த பொழுது, இதோ ஆண்டவரே, நான் யாரிடம் இருந்தாவது ஒரு மடங்கு அல்லது இரண்டு மடங்காக நான் பெற்றிருந்தால், அதை நான் இரண்டு மடங்காக நான் திருப்பித் தரப்போகின்றேன். இதோ நீர் என் வாழ்வுக்குள்ளாக கடந்து வந்து விட்டீர், எனக்கு எதுவும் தேவை அன்று என்று சொல்லி சக்கேயு புது வாழ்வுக்குள்ளாக கடந்து சென்றது போல, நானும் ஆண்டவரே உம்மை சுவைத்து உம்மின் அன்பிலே நான் இணைந்து வாழ்வை மாற்றிக்கொள்ள, வாழ்வின் நிறைவை உணர்ந்து கொள்ள, இதோ ஒவ்வொரு நாளும் நான் தூய்மையாக மாற
என்னை அர்ப்பணிக்கின்றேன், என்னை தொடும். கசப்பானதை நீதாகும் உன் தொடுதலால், காயங்கள் கழிப்பாகும் உன் தொடுதலால், கசப்பானது இனிதாகும் உன் தொடுதலால், காயங்கள் கழிப்பாகும் உன் தொடுதலால். என்னை தொடும், என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி வாழுவேன் என்னாலுமே. என்னை தொடும், என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி வாழுவேன் என்னாலுமே. என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உம்மை போல் நான் வாழுவேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உனதாய் மாறி உன்னில் வாழுவேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உன்னை போல் நான் வாழுவேன். என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உனதாய் மாறி உன்னில் வாழுவேன். ஆண்டவரே, இதோ நீர் ஒரு பார்வை பார்க்கின்ற பொழுது, இதோ அவர் சூழ்ந்திருந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறச் செய்தீர். இதோ ராயப்பெருடைய மாமியாரை அவர் கரத்தை தொட்ட உடனே காய்ச்சல் அவரை விட்டு நீங்கியது. ஆண்டவரே, இதோ சூம்பிய கையை நீட்டும் உனக்கு சுகத்தை நான் தருகிறேன் என்று அவரது கரங்களை பிடித்து சுகத்தை கொடுத்தீரே. இதோ ஆண்டவரே, என் வாழ்வையும் நீர் ஒரு சொல்லால் மாற்றுவீராக. என் வாழ்வுக்குள்ளாகவும் உமது பிரசனம் கடந்து வரட்டும். உமது சுகமும் நலம் தரும் ஆற்றலும் என் வாழ்வுக்குள்ளாக கடந்து வரட்டும். இதோ ஆண்டவரே, உன் பிரசன்னத்திலே இதோ என்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து, இதோ என் வாழ்வுக்குள்ளாக இருக்கின்ற எல்லா தீமைகள் மாறும்படியாக ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்ப்பீராக. என் வாழ்வு மாறும்படி இதோ இப்பொழுது இந்த நிலையிலே ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இதோ ஆண்டவரே, என் உடல் நோய்கள் நீங்க வேண்டும் என்று நினைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் வாழ்வையும் தொடுவீராக. இதோ என் வாழ்வை இழந்த சூழ்நிலையிலே நான் மீண்டுமாக வாழ்வுக்குள்ளாக திரும்ப வர வேண்டும். இந்த வாழ்வை பற்றிய ஒரு கவலை இல்லாத வாழ்ந்து கொண்டிருந்த நிலையிலே ஆண்டவரே, உமது பிரசனம் அந்த வாழ்வு எவ்வளவு மேன்மையானது. அஞ்சத்துக்கு வியத்துக்கு முறையிலே நீர் என்னை படைத்திருக்கிறேன். இதோ உமது விலையேற பெற்ற கண்களுக்கு நான் விலையேற பெற்றவனாக படைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து பார்க்கின்ற அந்த பிரசனத்திற்குள்ளாக இருக்கிறேன். நீர் என்னை தொடுவீராக. அந்த எண்ணம் முற்றிலுமாக, அந்த நிலை முற்றிலுமாக மாறும்படியாக செய்தருளும். வாழ்வை உயர்ந்ததொரு வாழ்வாக பார்க்க எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி என்னை தொடும். என் குடும்பத்தை தொடும், என் வாழ்வை தொடும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ என்னை தொடுவீராக. குடும்பத்தை தொடும், குழந்தைகளை தொடும், குழப்பங்கள் நீங்கிடவே தொடும், வேதனையை தொடும், வேண்டுதலை தொடும், வெல்வதற்கு பேலன் தர தொடும், கவலைகளை தொடும், கண்ணீரை தொடும், கஷ்டங்கள் நீங்கிடவே தொடும், நோய்கள் நீங்க தொடும், நோக்கங்களை தொடும், நொடி பொழுதில் சுகம் பெற தொடும். என்னை தொடும், என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி வாழுவேன் என்றாலுமே. என்னை தொடும், என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி
என்னை தொடும் என்னை தொடும் இயேசுவே, உம்மை பற்றி வாழ்வே, உம்மை போல் நான் வாழ்வே, என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே, உனதாய் மாறி உள்ளில் வாழ்வே, என்னை தொடும் இயேசுவே, என்னை தொடும் இயேசுவே. அன்பே இயேசுவே, இதோ என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றேன். உம்மையே தாழ்த்தி கொண்டு, இதோ பவுலடிகளால் சொல்வது போல, ஒரு சிலரை ஏனும் மீட்க நான் எல்லோருக்கும் எல்லாமுமாக மாறினேன் என்று. ஆண்டவரே, நீரே அதை செய்து காண்பித்திருக்கிறீர்கள். நாங்கள் எல்லோரும் வாழ்வு பெற சிலுவையை தேர்ந்து கொண்ட தெய்வமே, தாழ்ச்சியே உருவான தெய்வமே, இறங்கி வந்து எங்களுக்காக எங்களோடு ஒவ்வொரு நாளும் இதோ பயணிக்கின்ற தெய்வமாக இருக்கிறீர்கள். நற்கருணை நாதரே, என் உள்ளத்திற்குள்ளாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே கடந்து வருகின்றேன். நான் வாழ்வு பெற வேண்டும், என் மகன் என் மகள் வாழ்வு பெற வேண்டும், இதோ என்னுடைய வாழ்வு அவரிலே ஒன்றரை கலக்க வேண்டும், படைக்கப்பட்டதன் நோக்கம், கொடுத்த வாழ்வின் நோக்கம் உயர்ந்ததாக இருக்கிறது, என் மகனும் என் மகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் என்னை போல அவர் தூய்மையாக்கப்பட்டு வாழ்விலே சிறந்த ஒரு நிலையிலே, உயர்ந்த ஒரு நிலையிலே அவர் நிற்க வேண்டும் என்று எங்களை நீர் ஆசித்துக் கொண்டிருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ இந்த நொடி பொழுதுகளிலே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொடுவீராக, எங்கள் வாழ்வை தொடுவீராக. இதோ ஒவ்வொரு தேவைகளையும் நீர் தொடுவீராக. இந்த வாழ்வு சிறந்ததாக உமக்கு உகந்ததாக மாற நீதாமே எங்கள் வாழ்வுக்குள்ளாக கடந்து வரும்படியாக ஜொலித்து அர்ப்பணிக்கின்றோம். இதோ இந்த ஆராதனை நேரத்தில் நற்கருணை நாதரே, உம்மை ஆராதித்து துதித்து ஜெபித்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுவீராக. இதோ எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கின்ற இந்த வாழ்வின் நோக்கங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. நீர் அஞ்சத்தகு வியத்தகு முறையிலே என்னை படைத்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீரே. இதோ அந்த வாழ்வின் நோக்கத்தை உணர்ந்து பார்க்க எனக்கு கிருபை புரிந்தருளும். உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவையே தன் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு வரும் பயன் என்ன என்று நீ சொல்கின்றேன். இதோ பயன் பெற்றவர்களாகவும் பிரசன்னத்திலே அர்ப்பணிக்கிறோம். தொடுவீராக, மாற்றுவீராக, வழிநடத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வையும் நீதாமே அரவணைத்துக் கொண்டு வழிநடத்தியவர். எங்கள் ஆண்டவர் மீட்பு பிரச்சகரமான கிறிஸ்துவ வழியை பார்த்து மன்றாடுகிறோம். மாண்புயர் கீதத்தை பாடி நாம் அனைவரும் ஆசீர் பெற்றுக் கொள்வோம். பணி தே ஆராதி
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. Thank you.